மரியாதைக்குரிய சின்னையா சிவந்தியாதித்தனார் அவர்களுடைய 88வது பிறந்த நாளாவை கொண்டாடுகின்ற முகமாக இன்றைக்கு அவருடைய மணிமண்டபத்திலே அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அந்த சிலைக்கு மாலைகள் அணிவித்து இன்றைக்கு அதற்கு கீழே இருக்கின்ற லைப்ரரியிலே லைப்ரரி இன்றைக்கு திறந்து வைத்துவிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு சின்னையா சிவந்தியாதித்தனார் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விளையாட்டு என்பது இந்தியாவினுடைய விளையாட்டு வரலாறில் தனக்குன ஒரு பாணியை உருவாக்கி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தது மட்டுமல்ல, பத்திரிகை உலகில் முடிசூடாக மன்னராக திகழ்ந்த வரலாறுகளையும் இன்றைக்கு நாம் சொல்லியாக வேண்டும். அது மட்டுமல்ல, அவரால் துவங்கப்படாத எந்த நற்செயலும் இல்லை என்ற வகையிலே விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி, அது கோயில்கள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அதுபோல் கல்வி இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு மாணவிகள் அத்தனை பேரும் இன்றைக்கு கல்வியை பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால், மரியாதைக்குரிய சின்னையா சிவந்தியாதித்தனார் அவர்களுடைய பயனால் இந்த நற்பயனை இன்றைக்கு கடந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு யாருக்கு எங்கெல்லாம் கொடுத்தார், எப்படியெல்லாம் கொடுத்தார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு யாருக்கும் தெரியாமல் அள்ளி கொடுத்த வள்ளலாக வாழ்ந்த சின்னையா சிவந்தியாதித்தனார் அவர்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்ல முடியும் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய வாலிபாலுடைய கோச்சிங் எங்கே நடக்கும் என்று சொன்னால் திருச்செந்தூரில் நடக்கும். அதுபோல் வாலிபாலுடைய உச்சத்தை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய சின்னையா சிவந்தியாதித்தனார் அவர்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய முத்துமலைஞ்ச தலைவர் கலைஞரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கட்டோ அதை அன்றே முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் சொல்லி உடனடியாக அதை செய்து தரக்கூடிய நிலையிலே இருந்த ஐயா சிவந்தியாதித்தன் அவர்கள் இன்றைக்கு பிறந்தநாள் 88வது பிறந்தநாளை இன்றைக்கு கொண்டாடி வருகின்றோம். அவர் போல் அரசு சார்பாக இன்றைக்கு கொண்டாடுகிறோம். எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நான் தளபதி அவர்களும் இன்றைக்கு அரசு விழாவாக இதில் கலந்து கொண்டு அதை சிறப்பு செய்ய வேண்டும் என்ற வகையிலே வலியுறுத்தி அந்த வகையிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இவரை போல் யாரும் இல்லை, இவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று வாழ்ந்து காட்டியவர் சின்னையா சிவந்தியாதித்தனார் அவர்கள். அந்த வகையிலே சின்னையாவினுடைய புகழ் என்றென்று வாழ்க, அவருடைய புகழ் என்றென்று நிலைத்து நிற்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.